ஹேக்டர் விஷால் அடுத்து நடிக்கிற படம் தான் வந்து விஷால் தேர்ட்டி ஃபோர் இந்த படத்தோட பஸ்ட் ஷாட் அது ஃபஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட பாத்தீங்கன்னா ரத்தனம்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் அரிதான் இந்த படத்தோட டேரக்டர் படத்துல இருந்து ஒரு சின்ன கிளீம்ஸ் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க கிளீம்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா மாறு ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு கிளீம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம விஷால் பாத்தீங்கன்னா ஒரு லாரிலேருந்து இறங்கி போய் ஒருத்தரோட தலையை வெட்டுற மாதிரி அதாவது இதுலேருந்தே இருந்தே புரியுது படம் வந்து அளவுக்கு ராவா இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம அரி மூவினாவே பார்த்தீங்கன்னா ஆக்சன் ரிலாக்ஸ் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அரியன் விஷாலோட கம்பளம் வந்தால் தாமிர பரணியும் சரி பூஜையும் சரி வேறு லெவலில் ஒரு பெரிய குஸ் ஃபார்ம்ஸ் தான் கெட்டு படமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் எடுத்திருப்பாங்க ரெண்டு பேரோட கம்பாலி திருப்பியும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவங்களோட கம்போ ரிட்டன் ஆகும்போது பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்கு வெப்பனையும் பார்க்கலாம் இவங்களோட சம்பவம் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா விஷால் பிரியா பவானி சங்கர் ரெண்டு பேரும் லீடிங் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா தேவ் ஸ்ரீ பிரசாந்த் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டு போட்டிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா அரிதா இந்த படத்தோட டாக்டர் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூவியோட ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங்கில் அந்த மூவி இப்போ இருக்காங்க இப்போ எப்படியும் பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்கவும் பிளான் ரத்தனம் படத்தில் நம்ம அரியோட சம்பவம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்டர் பிரபாஸோட ஆக்டிங்ல இப்ப பார்த்தீங்கன்னா சலார் படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் பிருத்திவிராஜ் சுத்திகாசன் ஜெகபதி பாபு சுத்திகாசன் இவங்க எல்லாமே ஒரு லீடிங் ரோல்ல பிளே பண்ணிருக்காங்க அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டேரக்டர் பிரிஷாத் தில் தான் அந்த படத்தோட டேரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மியூசிக் லெட் ரவி வசூல் தான் இந்த படத்தை வந்து மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்திரண்டு இந்த மந்தோட கடைசியில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரைலர் தாறு மாறு தக்காளி சோறு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து ஒரு பெரிய குஸ் கோஸ்பம்ஸோட அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனது ட்ரைலர் வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் வேற லெவலில் தான் இருந்தது நம்ம பிரபாஸும் பிருத்திவிராஜும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ ஃப்ரெண்டுக்கு ஏற்படுற ஒரு ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிறார் போல பிரபாஸ் ஸோ தான் ஸ்கிரிப்ட் போகும் போல பார்க்கவே வந்து கேஜிஎஃப் மாடிஃபிகேஷன் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பிரசாந்தில் பண்ணி வச்சிருக்காரு நம்ம சலார் மூவியில் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து கோஸ் ஃபம்ஸாக தான் இருந்தது எப்படியும் பார்க்கலாம் கேஜிஎஃப்ல வர ரெண்டு மூணு கேரக்டர் இந்த இந்த படத்திலையும் ப்ளே ஆகிட்டு இருக்கு இவர் வந்து ஒரு மல்டி யூனிவர்சல் கிரியேட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சலாரில் நம்ம ப்ரொஷனில் எந்த மாதிரி குக் பண்ண போகிறாரு அதே மாதிரி இந்த ட்ரைலர் உங்களுக்கு எந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிபிஎஃப்எம்